guys, welcome back to my channel. ஓகே கைஸ், ஸோ ஹர்ஷா வீட்டுக்கு வந்துட்டேன். என் அப்பா அம்மாவை போய் அவங்க லொக்கேஷனில் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து 10 மணிக்கு கிளம்பி 3 hours ட்ரைவ் பண்ணி இங்கே வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம், சோறு சாப்பிட வந்திருக்கேன்னா. தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு கெடா விருந்து அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன பிளான் ஹர்ஷா, கமான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. என்ன வாட் இஸ் த அஜெண்டா ஃபார் 3 days? பிளானே எல்லாம் எல்லா பக்கம் சுற்றுறது நம்ம அஜெண்டா. பட் வி ஹவ் திங்ஸ் டு கவர். அதில் பார்த்தோன்னா ஆற்றுக்கு போகிறோம், ரவுண்டானா பார்க்குக்கு போகிறோம், ரவுண்டானா பார்க் போகிறோம், இட்ஸ் மகாலிங்கபுரம் வந்து ஒரு பாஷான ஏரியா போனாச்சுல, அங்கே போகிறோம். ஹர்ஷாக இடம் தான் பாஷான இடம். மெயினாக போய் காளான் சாப்பிட்றோம். ஓகே, ஸ்வீட்ஸ் காளான், பானிபூரி, மசால் பூரி சாப்பிட்றோம். அப்புறம் தோப்பில் ட்ரெக்கிங் போகிறோம். அது ட்ரெக்கிங் அவனுக்கு நம்ம அப்படிதான் சொல்லணும். ஓகே ஓகே கைஸ், இதுதான் நாங்கள் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நீங்களும் வந்து பாருங்கள், நான் நல்லா சாப்பிட்றேன்னு பாருங்கள். ஒவ்வொரு சுற்றி காமிப்பான். ஆ, கெடா விட்டு நாளைக்கு மெயினாக அதுதான், அதுக்கு தான் வந்தது. இதெல்லாம் அதை சுற்றி நடக்கும் திங்ஸ். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடடா, இதுதான் அத்தி மரம். யூனோ ஃபிக் இங்கே பாருங்க, பச்சையாக இருக்குது. அது இன்னும் பழசம். டச் மாங்காய், டைப்ஸ் ஆஃப் மாங்காய், டேட்ஸு, சப்போட்டா. அங்கே போனால் பலாப்பழம் இருக்கு. கோகனட் வந்து போட்டு, கோகனட்டா ட்ரீ வரும் இல்ல, அதோட நாற்று மாதிரி. ஓ, தென்னை முல்லைன்னு சொல்லுவாங்க. This is chinna nellika. Indappa idu pala apalam. Idu enna nenachu theriyadhu, idu poo. Idu thanni odudhu. Ah, pump odittu irukku. பூ தெரியாதா, மனோரஞ்சன் ரொம்ப ஸ்மெல் வரும். ஆஹா, எனக்கு தெரியாது. ஏய், ஆமா, இதுல அந்த ரெட் கலர் இப்படி பிச்சு எடுத்து விளையாடுவோமே. ஏய், நான் எடுத்து வெயிட் பண்ணு. ஏய், பழுத்து இருக்கா ஏதாவது, ஏதாவது ஒண்ணு பழுத்து பழுத்தா இன்னும் கிரீனிஷ். ஏய், இதுதான் என்னோட ஆர்டிஃபிஷியல் நெயிலா வச்சு நான் விளையாடுவேன். ரெட் கலர்ல உள்ள இருக்கு வேற, அது இப்படி எடுத்து ஒட்டிக்குவோம். ஆமா, உள்ள ரெட்டா இருக்கும். அது வேற இதோட மாட்டோட குட்டி ஹர்ஷா பிரவுனா இருக்கு. பெருசாகிறப்போ அந்த ப்ரௌன் முடியெல்லாம் உதிர்ந்து ஒயிட்டிஷ் முடி முளைச்சு. இது ஏன் சொல்றா பாருங்க, அதனால அது ப்ரௌன் சட்டை. அத்தாடி போடா கைஸ், நாளைக்கு ஆடாக போற ஆடு. இங்கே பாருங்க கைஸ், கோல்டன் ரிட்ரீவர் இந்த வைல்டு. ஓகே கைஸ், இவன் வந்து ஒரு தடவை கயிறு அவுத்து விட்டு ஓடிட்டானா, அதுலேருந்து இவனை பிடிக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. இப்போ நாங்கள் போனால் உட்காண்ட்ருக்கானா, ஓட போகிறானான்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். ஓட போகிறான் தான், பட் அது எப்படி ஓடுறான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓட தான் போகிறானா, உட்கார மாட்டானா, எப்படி ஓட போகிறான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏய், ஓட மாட்டேங்க பா. Thank you.
ஹர்ஷா அம்மா நான் ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருந்தாங்க நாளைக்கு பூஜைக்கு வாங்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஒன்ஸ் தட் வாஸ் ஆல் டன் வி வென்ட் டு சூர்யா ஹோட்டல். நிறைய ஐட்டம் இல்லைன்ட்டாங்க, பட் ஓகே இட் வாஸ் நைஸ். அதுக்கப்புறம் ஒரு கேஃபே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, அதை ட்ரை பண்ணோம். நைட் எல்லா டாக்ஸுக்கும் ஃபுட் வச்சுட்டு எண்ட் பண்ணிட்டோம். அவட்ட ஆக்சுவலி ஒரு ராட், ஒரு டாபர்மேன், ஒரு கோல்டன் ரிட்ரீவர், அந்த டூ டாக்ஸ், இந்த டூ டாக்ஸும் இருக்குது. ஓகே கைஸ், மெயின் இவெண்ட் வந்துட்டோம். காலையில் குடல் குழம்பு, சந்தகை, இட்லி, நடுவில் ஒரு சில்லி சிக்கன் ரவுண்ட் போச்சு லஞ்ச் டைம் பக்கத்தில். இதுதான் கைஸ் கெடா விருந்தோட ஐட்டம். தேர் வாஸ் பிரியாணி, சில்லி சிக்கன், மட்டன் கறி, சிக்கன் கறி, எவ்ரி திங். அதுக்கப்புறம் நைட் லேட்டர் ஆன் த ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்தது. ஸோ போய் பேக் உள்ள அவள் கசின் பிரதரோட சாப்பிட்டுட்டு டே வெண்ட் பண்ணிட்டோம். ஹாய் கைஸ், ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களை கிட்டே பேசினது, இப்போ வந்து லாஸ்ட் டே ஆயிடுச்சு. அவள் வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பி என் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அங்கேருந்து சென்னை வருது. ஸோ ஹர்ஷா ஒரு நாள் வருது, நாலு வருது. என் பைத்தியம் சாமியே கட்டி எடுத்துட்டு வந்திருக்கா. தேங்காய், இளநி, பலாபலம், பலாபலம், வேற என்ன, நெல்லிக்காமச்சோ, புன்னகை. சென்னை டச் டவுன் ஆன நைட்டே த க்ரூ மூவி போனோம் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப பசிச்சதுன்னு ஒரு கஃபேல அண்ணா நகரில் சாப்பிட்டுட்டு என்ன த டே. மாமா, அத்தை அண்ட் சர்வேஷ் கசின் பிரதர் இங்கே வந்திருக்காங்க சென்னைக்கு ஃபார் ஒர்க். ஸோ இங்கே பக்கத்தில் தான் தங்கியிருக்காங்க, லைக் என்னோட வீட் ஏரியா கிட்ட. ஸோ டின்னர் போகலாம் அப்படின்னு. ஸோ அதான் நான் ஆஃபீஸ்லேருந்து வந்து கிளம்பியிருக்கேன். ஸோ நான் லாஸ்ட்டே எங்கே விட்டேன்னா பஸ்ஸில் வந்துட்டு இருக்கிறப்ப. ஸோ வந்து இட்ஸ் ஒன் டே ஓவர். இன்னைக்கு வந்து வெனஸ்டே, நான் மண்டே நைட் வந்தேன். டியூஸ்டே வந்து ஹாஃப் டே ஐ வாஸ் ஏபிள் டு ஒர்க். அதுக்கப்புறம் நான் ரொம்ப டீஹைட்ரேட்டடாக ஒரு மாதிரி இருந்தேன். ஸோ ஹெட்ஏக் நல்லா வந்துடுச்சு. ஸோ ஹாஃப் டே லீவ் போட்டு நான் தூங்கிட்டேன். இது ஃபுல்லாக பெருசாக எதுவுமே பண்ணல. நைட் மட்டும் பீஸா பண்ணால் அங்கே வந்து சீ டேல்ஸ் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம். ஸோ யா, வாங்க போய் பார்ப்போம். With the run list, or then pass the...